நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்மையில் ஆந்திரா மாநிலம் குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட நாயனூர் வனப்பகுதியில் அழகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடைப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த சத்யராஜ் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து கர்நாடக பகுதிக்கு சென்று சத்யராஜ் பணிபுரிந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பல திடுக்கிடும் தாள்கள் வெளியாகின விசாரணையில் வாணியம்பாடியைச் சேர்ந்த சத்யராஜ் விஜயகுமார் அசோக்குமார் குமார் ஆகியோர் கடந்த பத்து வருடங்களாகவே கட்டட ஒப்பந்த தொழில் செய்து வருகிறார்கள் கனகராஜ் என்பரிடம் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது இதில் சத்யராஜ் கனகராஜ் மனைவியுடன் தகாத உறவு வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கனகராஜ் விஜயகுமாரையும் அசோக் சேர்த்துக்கொண்டு வீரில் பீரில் விஷம் கலந்து கொடுத்து சத்யராஜை கொலை செய்ததும் தெரியவந்தது மேலும் போலீசாருக்கு சந்தேகம் வராமல் இருக்க சத்யராஜின் சடலத்தை வனப்பகுதியில் தூக்கி வீசிவிட்டு சென்றதாகவும் மூவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இது இதுகுறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்